தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாகத்தான் காசி தமிழ் சங்கமம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறநிலையத்துறை சார்பில் 200 பேர் காசிக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 200 பேர் தேர்வு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 66 பேர் கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து காசி அழைத்துச் செல்லப்பட்டனர். காசி சென்று திரும்பிய குழுவினரை சென்னை எழும்பூர் நிலையத்தில் அமைச்சர் சேகர்பாபு வரவேற்றார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பட்ஜெட்டில் அறிவித்தபடிதான் காசி பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று யாருக்கும் போட்டியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாகத்தான் காசி தமிழ் சங்கமம் ஏற்பாடு செய்திருக்கலாம் என கூறினார். யாருக்காகவும் இது போட்டி அல்ல. இதை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு மானிய கோரிக்கையிலே நாங்கள் அறிவித்து விட்டோம். அதன் பிறகுதான் இந்த காசி சங்கம் எல்லாம் உருவானது. ஆகவே போட்டி என்று எடுத்துக்கொண்டால் தமிழக அரசு அறிவித்த இந்த திட்டத்திற்கு தான் போட்டியாக அந்த தமிழ் சங்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நான் தான் நாளும் மாதமும் அறிவிப்பு என்னோடு சொல்லுகிறோம், கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்ட திட்டம் என்று. ஆகவே எங்களுடைய பயணம் யாருக்கும் போட்டி அல்ல.